ஓகே, டுடே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம யூடியூப் சேனலில் வந்து புது பிளேலிஸ்ட் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். எதை பற்றினு பார்த்தீங்கன்னா, பியூனபிள் கேஆர்னு ஒரு சிடிஎஃப் இருக்குது, அதோடய வாக் த்ரூஸ் தான் நம்ம வந்து இந்த பிளேலிஸ்ட்டில் வந்து கவர் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பியூனபிள் டாட் கேஆர் எப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு வார் கேம், இதில் வந்து நிறையா பியூன் சேலஞ்சஸ்லாம் இருக்கும். நீங்கள் இப்போ தான் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த சிடிஎஃப் வந்து ப்ளே பண்ணலாம். ஏன்னா இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது, பேசிக்கில் வந்து எடுத்துகிட்டு போக மாட்டோம், அதனால் வந்து உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, பார்த்தீங்கன்னா இது அந்த வெப்சைட்டு, இதில் நீங்கள் வந்து அக்கௌண்ட் வந்து புது அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிங்க. நான் வந்து இப்போ லாகின் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் வந்து லாகின் பண்ணிக்கிறேன். ஓகே, இதோட ஹோம் பேஜுக்கு நான் வந்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ரூல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா, இதை வந்து டோட்லட்ஸ் பாட்டில்னு ஒரு கேட்டகரி வந்து கொடுத்துருக்காங்க. அதான் வந்து பேசிக்கான சேஞ்சஸ்லாம் இருக்கும், அதோட சொல்யூஷன்ஸ் மட்டும்தான் போஸ்ட் பண்ண சொல்லி போட்டிருக்காங்க. போஸ்ட் பண்ண சொல்லி பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா எல்லாத்தையும் போட்டோம் அப்படின்னா அவங்க வந்து வாக் த்ரூஸ் மட்டும் பார்த்துட்டு சால்வ் பண்ணிட்டு போயிடுவாங்க, அதனால் அவங்களாம் ஓனாக ட்ரை பண்ண மாட்டாங்க. நீங்களும் ஃபஸ்ட்டு இதை ஓனாக ட்ரை பண்ணுங்கள். எங்கேயாச்சும் நீங்கள் ஸ்டக்கானா இல்லை வந்து எங்கேயாச்சும் ஒரு இதில் ஒரு இடத்துல தெரில அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த வாக் த்ரூ வந்து பண்ணுங்கள். ஏன்னா ஓனாக பண்ணுறப்ப தான் வந்து நிறையா லேர்ன் பண்ண முடியும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் ஸ்பாட் தான் வந்து ஈஸியான கேட்டகரி. இதில் வந்து சேலஞ்சஸ்லாம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் மீடியம் லெவலில் இருக்கும், இது வந்து கொஞ்சம் இன்டர்மீடியட் இருக்கும், அப்புறம் இந்த சேலஞ்சஸ்லாம் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஓகே, நம்ம ஃபஸ்ட்லேருந்து சால்வ் பண்ணலாம். இதோட இந்த சேலஞ்சஸோட வாக் த்ரூ தான் நம்ம பிளேலிஸ்ட்டில் வந்து போட போகிறோம். ஃபஸ்ட்லேருந்து வரிசையாக போடலாம். இந்த ஃபஸ்ட்டு சேலஞ்ச் வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே, இதில் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி எதுவும் இல்லை, எஸ்எஸ்ஹெச் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை நம்ம இப்படியே காப்பி பண்ணி நம்ம டெர்மினலில் போட்டு எஸ்எஸ்ஹெச் பண்ணிக்கலாம். இங்கே பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா கெஸ்ட்னு கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு டெர்மினல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு லாகின் பண்ணியாச்சு. நமக்கு வந்து மூணு ஃபைல்ஸ் இருக்குது. இது வந்து நம்மளோட ஃப்ளாகு, அப்புறம் சோர்ஸ் கோட் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இது பார்த்தீங்கன்னா சேலஞ்சோட சோர்ஸ் கோடு, அப்புறம் இது வந்து இந்த பைனரி ஃபைல். ஓகே, இதுதான் இந்த பைனரி ஃபைல். ஃபஸ்ட்டு வந்து இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் வந்து கேட்குது. நம்ம வந்து ஒரு ஆர்கியூமெண்ட் வந்து பாஸ் பண்ணணும், ஒரு நம்பராக சும்மா 18 கொடுத்துறேன். ஓகே, லேர்ன் அபவுட் லினக்ஸ் ஃபைல் போட்டிருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஃப்ளாகுன்றது இதை நம்ம கேட் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஃப்ளாக் பார்த்தீங்கன்னா பெர்மிஷன் டைன் வந்துருச்சு. ஓகே, நம்ம சோர்ஸ் கோடை வந்து ரைட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த இடத்துல நம்ம வந்து நம்பர் பாஸ் பண்ணல அப்படின்னா இது டிஸ்பிளே ஆக ஒத்துக்காங்க. ஓகே, நம்ம என்ட்ரு பண்ணுற ஆர்கியூமெண்ட் வந்து இந்த இடத்துல இருக்குது. இதை ஆட்டாயின் ஒரு ஃபங்க்ஷன் கூட வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் நம்ம வந்து எது தெரிலனாலும் மேன்னு போட்டு, லினக்ஸ் வந்து மேன்னு போட்டு, அப்புறம் எது தெரியலையோ அந்த கமாண்டு இல்லாட்டி அந்த ஃபங்க்ஷன் நம்ம டைப் பண்ணி என்ட்ரம்னோன்னா அதை பற்றி வந்துடும். ஓகே, இது இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிங்கை வந்து இன்டீஜராக வந்து மாற்றும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ட்ரு பண்ணுறது ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும், அதை வந்து ஒரு இன்டீஜராக மாற்றுது. இதுதான் இதோட வேலை. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து X1234ஓட சப்ராக் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து X1234 பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா 4660 இதான் வந்து X1234. அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா லென்த்துன்னு ஒரு வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த இடத்துல ரீட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இந்த FDயை வந்து ரீட் பண்ணுறாங்க. அடுத்து வந்து பஃபர் வந்து ரீட் ஆகுது, 32 bytes வந்து. ஓகே, அடுத்து இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ரிங் கம்பேர் ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருவாங்க. லெட் மீ வின்னுங்கிற ஸ்ட்ரிங்கோட வந்து இந்த பஃபரை வந்து கம்பேர் பண்ணுது. ஒருவேளை கம்பேர் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்னா குட் ஜாப்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஃப்ளாக் வந்து டிஸ்பிளே ஆகிடுது. ஓகே, இது பார்த்தீங்க அப்படின்னா விண்டோஸ் கேக்ஸ் நான் எல்லாம் கொடுக்குறேன். ஓகே, இந்த FD ஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா SUID விட்டுருக்கு. இது வந்து எந்த யூஸராக ரன் ஆகுதுன்னா
எஃப்டிபின்னு ஒரு யூஸர் இருக்காங்க, அவங்களால தான் ரன் ஆகுது. அவங்களுக்கு தான் அந்த ஃப்ளாகை வந்து பார்க்குறதுக்கு வந்து பர்மிஷன் இருக்குது. ஓகே, அப்போ வந்து நம்ம எப்படியாச்சும் இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஃப்ளாகை வந்து பார்த்துடலாம். எப்போயுமே இந்த மாட்டம் சேலஞ்ச் சால்வ் பண்ணுறப்ப ஏதாச்சும் ஹிண்ட்டு கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். எங்கேயா ஸ்டக் ஆகிட்டோன்னா நம்ம அதை பார்த்தா நம்ம புரியும் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் அ ஃபைல் டிஸ்கிரிப்டர் இன்லெக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம வந்து ஃபைல் டிஸ்கிரிப்டர்லாம் என்னென்னு பார்க்கலாம். காப்பி பண்ணிவிட்டு உங்களுக்கு போகிறேன். ஃபைல் டிஸ்கிரிப்டர் அப்படின்னா என்னென்னா இது ஒரு நம்பர் தான். இதை வந்து நம்ம மெசேஜில் ஓப்பனாக இருக்க ஃபைல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இந்த நம்பர்லாம் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபைல் டிஸ்கிரிப்டரோட நம்பர்ஸ்லாம் என்ன மீனிங் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இந்த நம்பருக்குலாம் இப்போ மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ 0 பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் இன்புட். ஸ்டாண்டர்ட் இன்புட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து இன்புட் வாங்கறதுக்காக வெயிட் பண்ணுது பாருங்கள். இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம சும்மா டைப் பண்ணலாம். இந்த இடத்துல ஹலோ டைப் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இது வந்து இன்புட் வாங்குது. இந்த மாட்டம் இன்புட் வாங்குற இடத்துக்கு போய் தான் ஸ்டாண்டர்ட் இன்புட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்து வந்து நம்பர் 1 வந்து என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா ஸ்டாண்டர்ட் அவுட்புட். ஸ்டாண்டர்ட் அவுட்புட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினலில் இந்த மாட்டம் பிரிண்ட் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ நான் வந்து print hello print கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹலோ அப்புன்னு ப்ரிண்ட் ஆகிருக்கு பாருங்கள். இதெல்லாம் வந்து அவுட்புட் ஸ்டாண்டர்ட். அது வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் அவுட்புட்னு சொல்லுவோம். அடுத்து வந்து 2 வந்து எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் எரர். ஸ்டாண்டர்ட் எரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஒரு விஷயம் இல்லவே இல்லை பாருங்கள். இப்போ வந்து நான் சும்மா டைப் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா ஒரு எரர் வருது. ஓகே, இப்படி ஒரு ஃபங்க்ஷனே இல்லை, நான் சும்மா டைப் பண்ணியிருக்கேன், அதனால் வந்து எரர் வருது பாருங்கள். இதெல்லாம் வந்து எஸ்டிடி எரர்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து எஸ்டிடி எரர்னு சொல்லுவோம். ஓகே, நம்ம வந்து இப்போ வந்து சேலஞ்சுக்குள்ள வந்து போகலாம். முன்னாடியே அந்த சோர்ஸ் கோடை வந்து பார்க்கலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கொடுக்குற ஆர்கியூமெண்ட் வந்து இந்த X1234 செப்பரேட் ஆகுது. அது சப்ராக்ட் ஆகி கிடைக்கிற வேல்யூ வந்து இந்த ஃபைல் டிஸ்கிரிப்டர் வந்து அசைன் பண்ணுது. இப்போ நம்ம முன்னாடியே பார்த்த மாட்டோம் 0 பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் இன்புட். நம்ம வந்து எப்படியாச்சும் இந்த இடத்துல வந்து இந்த வேல்யூ வந்து 0 ஆக்கிட்டோம் அப்படின்னா இந்த ரீடுங்கிற ஃபங்க்ஷன் வந்து ரன் ஆகிறப்ப இது வந்து இன்புட்டுக்காக வெயிட் பண்ணும். ஸோ அப்போ வந்து நம்ம லெட்மி வின்ங்கிற ஸ்ட்ரிங்கை வந்து டைப் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ளாக் கிடச்சிரும். ஓகே, இந்த வேல்யூ வந்து எப்படி 0 ஆக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த X1234 நமக்கு என்னென்னு தெரியும். இந்த 4660 தான், 4660 மறுபடியும் அதே நம்பரை செப்பரேட் பண்ணால் 0 தான் கிடைக்கும். ஸோ வந்து இந்த எஃப்டி வந்து 0 ஆயிரும். இப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து நம்மளோட பஃபர் வந்து ரீட் பண்ணோம். இப்போ வந்து நம்ம லெட் மீ வின் கொடுத்து நம்ம வந்து ஃப்ளாக் வந்து பார்த்துடலாம். ஓகே, நான் வந்து இப்போ அந்த பைனரி ஃபைலை வந்து ரன் பண்ணுறேன். எஃப்டி இப்போ ஆர்கியூமெண்ட் கொடுக்கணும். அந்த ஆர்கியூமெண்ட்டில் வந்து நான் இந்த 4660 கொடுக்குறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்புட் வாங்கக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த இடத்துல வந்து நம்ம லெட்மி வின்னு கொடுக்கலாம். பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குட் ஜாப்னு கொடுத்து நம்மளுக்கு வந்து ஃப்ளாக் வந்து ப்ரிண்ட் ஆகிடுச்சு. இதான் வந்து இந்த ஃப்ளாக். இந்த சேலஞ்செலாம் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம அந்த சால்வ் பண்ணுறதுக்காக கொடுக்கல. இதை சால்வ் பண்ணுறப்ப நம்ம ஒவ்வொரு சேலஞ்ச் சால்வ் பண்ணுறப்பையும் ஒவ்வொரு இதை லேர்ன் பண்ணுவோம். இப்போ இந்த சேலஞ்ச் சால்வ் பண்ணுறப்ப வந்து ஃபைல் டிஸ்கிரிப்டர் பற்றி லேர்ன் பண்ணோம். அது மட்டும் தான் இதில் இருக்க எல்லா சேலஞ்சுமே. ஸோ நீங்கள் வந்து இதை வந்து என்ன இதை பற்றி லேர்ன் பண்ணுறதுக்காக இந்த சேலஞ்சை முடிங்க. வெறும் பாயிண்ட்ஸ்க்காக முடித்து வந்து பாயிண்ட்ஸ் வந்து மட்டும் ஏற்றிக்கிட்டுருக்காதிங்க. ஓகே, அடுத்து வந்து இந்த கொலாயசனுங்கிற சேலஞ்ச் வந்து அடுத்த வீடியோ வந்து பார்க்கலாம்.